வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ். நீங்கள் பாருங்கள் வெப்வுட் சேனல், நான் அங்கே ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 8 எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 7 நீங்கள் பார்த்துக்கலாம் வந்து பாருங்க, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னு கிட்டே நீங்கள் எபிசோட் 8 வந்து பாரு புரிஞ்சுக்கணும், நீங்கள் எபிசோட் 7 பார்த்து தாங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வந்து எபிசோட் 7 என்ன நடந்துச்சு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருவோம், சில பேர் மறந்துருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அண்ட் ஆல்சோ வந்து பாரு எபிசோட் 8 வந்து பார்த்தே நமக்கு என்ன நடக்க போகுது அண்ட் எபிசோட் 8 வந்து பாரு எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி வந்து பாரு இந்த வீடியோ வந்து பாரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் கைஸ். அண்ட் எபிசோட் 8 வந்து பாரு என்னதான் நடக்கலாம் சொல்லியுமே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம எபிசோட் 7 என்னன்னு கேட்டீங்க, நம்ம டைவ் ஷிபா கொடுறதுக்கு நம்ம ஹாக்கி ஷிபா வந்து பாருங்க போவார். ஸோ அப்போ வந்து பாருங்க நம்ம டக்கிமிச்சி எப்படியாவது தடுத்துருவார். பட் இருந்தாலுமே வந்து பாருங்க இதில் வந்து பெரிய டிராஸ்டிக்கலாக வந்து பாருங்க நம்ம மிட்ஸுவே வந்து உள்ளே வருவார். பட் என்னதான் வந்து பாருங்க வந்து இங்கே வந்து உள்ளே வந்தாலுமே நம்ம யுசுகா ஷிபா தான் நம்ம டைவ் ஷிபா கொல்ல போகிறாங்க எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இதை ஸ்டாப் பண்ண நம்ம மிட்ஸுவே வருவார். ஸோ மிட்ஸுவே நம்ம டைஜுக்கு வந்து பாருங்க சம ஃபைட் நடக்கும். பட் இந்த ஃபைட்டில் வந்து பாருங்க நம்ம டைஜ் தான் வந்து பாருங்க வந்து வெயிட் பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு வந்து பாருங்க அவங்க என்னதான் வந்து பாருங்க நம்ம ஹாக்கி ஷிபா வந்து பாருங்க எப்படியா நம்ம டைஜ் வந்து பாருங்க கொல்லக்கூடாதுன்னு சொல்லி வந்து பாருங்க வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம டக்கிமிச்சி வந்து பிறையா வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாரு. அண்ட் ஃபியூச்சரில் டைம் லைன் மாறும்னா தான் தான் வந்து மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கும்னு சொல்லி நம்ம டக்கிமிச்சி வந்து பிறகு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டேன் நம்ம ஹாக்கேஷி பாட் வந்து பிறகு சொல்லுவார். ஸோ நீ வேணா உங்கள் அண்ணனை பார்த்து பயந்துக்க, இல்லை வந்து பிறகு எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி வந்து பிறகு கரெக்டாக தெரிஞ்சு போச்சு ஹாக்காய். ஸோ நீ வந்து பிறகு வந்து கொஞ்சம் தள்ளி நில்லு. ஸோ நான் வந்து பிறையா வந்து நம்ம டைஜி வந்து பிறகு வந்து டிஃபீட் பண்ணிட்டு நான் பிளாக் டிராகன் வந்து பிறகு வந்து எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி வந்து பிறகு வந்து சொல்லுவார். ஐ மீன் கோயிங் டு டேக் ஓவர் த பிளாக் டிராகன் சொல்லி வந்து நம்ம டக்கிமிச்சி வந்து பிறகு சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கான என்ன அர்த்தம் கேட்டீங்க, நம்ம டக்கிமிச்சி வந்து பிறகு நம்ம டைவ் ஷிபா வந்து பிறந்து கொண்டதுக்கப்புறம் ஐ மீன் வந்து பிறகு அவர் அடித்து அந்த நம்ம தோக்கடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளாக் டிராகன் வந்து பிறகு அவரே எடுத்துக்க போகிறோம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி ப்ரிவென்ட் பண்ணால் வந்து பிறகு நம்ம ஹகே ஷிபா நம்ம பிளாக் டிராகனுக்குள்ளே போக மாட்டார். அண்ட் இதனால் வந்து பிறகு நம்ம யுசுகா ஷிபாவுமே நம்ம டைவ் ஷிபா வந்து பிறகு கொல்ல மாட்டாங்க. அண்ட் ஃபியூச்சரில் வந்து பிறகு எப்படி நம்ம கிசாக்கி டேட்டா வந்து பிறகு நம்ம ஹாக்கே ஷிபா வந்து பிறகு வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுவான்னு கேட்டேன். சிம்பிளாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம யுசுகா ஷிபா தான் போன டைமில் நம்ம டைவ் ஷிபா வந்து பிறகு கொண்டிருப்பாங்க. அந்த டைமில் நடக்கிறது வந்து பிறகு டைவ் நம்ம டக்கிமிஷி வந்து பிறகு இந்த டைமில் ப்ரிவென்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து பிறகு வந்து யுசுகா ஷிபா ஒன்ஸ் டைம் நம்ம டைவ் ஷிபா வந்து பிறகு கொண்டுட்டாருன்னா மேபி வந்து பிறகு நம்ம யுசுகா வந்து பிறகு வந்து உள்ளே போகிற போலீஸை போகிறதுக்கு போல நம்ம ஹாக்கே ஷிபா வந்து பிறகு வந்து அந்த ஒரு பிளேம் வந்து பிறகு எடுத்துப்பார். அண்ட் இந்த பிளேம் வந்து பிறகு மேபி நம்ம கிசாக்கி டட்டாக்கெலாம் வந்து பிறகு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டால் கிசாக்கி வந்து பிறகு அந்த சீனில் யார் யாரெல்லாம் இருந்தால் சொல்லி நம்ம கிசாக்கி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி வந்து பிறகு ஃபியூச்சரில் நம்ம கிசாக்கி இதை யூஸ் பண்ணி வந்து பிறகு நம்ம ஹாக்கே ஷிபாட்ட வந்து பிறகு வந்து ஒரு மேனிப்புலேட்டிவாக இருந்திருக்கலாம். ஸோ ஏன்னு கேட்டால் நம்ம ஹாக்கே ஷிபா நம்ம யுசுகா ஷிபா வந்து பிறகு ஒரு வீக்னஸ் கூட சொல்லலாம். சிம்பிளாக நம்ம ஹாக்கே ஷிபா தன்னோட வாழ்நாள் முழுக்க வந்து பிறகு நம்ம யுசுகா தான் வந்து பிறகு ப்ரொடக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது வந்து பிறகு வைஸ் வர்ஸ் அப்படியே நம்ம யுசுகாவும் வந்து பிறகு நம்ம ஹாக்கே ஷிபா வந்து பிறகு ப்ரொடக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம டைஜ் ஷிபாட்ட ரெண்டு பேருமே வந்து பிறகு தப்பிச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க கூட சொன்னால். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பிறகு நம்ம யுசுகா ஷிபாட் வந்து பிறகு வந்து டைஜ் ஷிபாவை கொண்டு வந்தால் மேபி அந்த டைமில் இதுதான் நடந்திருக்கும். ஆனால் அதனால நம்ம ஹாக்கே ஷிபா வந்து பிறகு ரொம்ப ரொம்ப கெட்டவனாக மாறியிருப்பார். ஆனால் நம்ம பிளாக் டிராகன் எடுத்து வந்து பிறகு வந்து நம்ம பிளாக் டிராகன் வந்து பிறகு வந்து நம்ம கிசாக்கி டேட்டா ஒரு மெயின் லீடாக வந்து பிறகு வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பார் நம்ம ஹாக்கே ஷிபா மூலியமாக. இப்படி தான் வந்து பிறகு போன டைமில் நடந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் நடந்திருக்கிறது வந்து பிறகு ப்ரிவென்ட் பண்ணலாம் சொல்லி நம்ம டக்கிமிச்சு வந்து பிறகு வந்து இந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிசாக்கி டேட்டா தான் போனதாக நம்ம ஹினாட்டா வந்து பிறகு வந்து கொள்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம டக்கிமிச்சிக்கு வந்து பிறகு இந்த சீசனில் தான் புரிய வரும். ஐ மீன் நம்ம கிசாக்கிக்கும் நம்ம ஹினாட்டாக்கும் வந்து பிறகு ஒரு சைல்டுஹுட்டில் வந்து பிறகு அந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்கன்ட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து பிறகு அந்த மூணு பேருமே வந்து பிறகு சின்ன வயசுலேயே வந்து பிறகு மீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இருந்து பிறகு இப்போ தான் நம்ம டக்கிமிச்சிக்கு தெரியும். ஸோ மேபி நம்ம கிசாக்கி டேட்டா எதுக்காக நம்ம டக்கிமிச்சி கொள்ளும் போது வந்து பிறகு நம்ம குட் பை ஹீரோன்னு சொல்லலான்னு சொல்லி வந்து பிறகு நம்ம டக்கிமிச்சிக்கு இப்போ கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எபிசோட் 7 வந்து பிறகு முடிச்சாங்க. ஆன் இப்போ நம்ம எபிசோட் 8 என்னென்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுக்குள்ளே நம்ம மைக்கி உள்ளே வருவாரான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் மங்காரிட்ஸ்க்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலுமே நீங்கள் அனிமே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறகு நியூ வந்திருக்கும். ஸோ மைக்கி உள்ளே வருவாரான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதேமாதிரி நம்ம டிராகன் நம்ம மைக்கி வந்து பிறகு போன எபிசோட் எங்கேயோ போகிறது அது பிறகு பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பிறகு மேபி ரெண்டு பேருமே வந்து பிறகு இந்த இடத்துக்கு கூட வந்துட்டு இருக்க வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம டக்கிமிச்சி வந்து பிறகு நம்ம பிளாக் டிராகன் வந்து பிறகு தானே எடுத்துக்க போகிறதா சொல்லுவார். ஸோ அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அது நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கேன்னு கேட்டேன். நம்ம டக்கிமிச்சி வந்து வந்து நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸில் வந்து நம்ம மன்காவில் ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதான் நினைக்கணும். பட் இருந்தாலுமே வந்து பிறகு நம்ம மைக்கி சில டைம் வந்து பிறகு வந்து ரொம்ப கெட்டவனாக போகும்போது நம்ம டக்கிமிச்சிக்கு வந்து பிறகு வந்து ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஃபோர்ஸ் மேபி நம்ம பிளாக் டிராகனாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கேன்னு கேட்டேன். டோமான் வர்சஸ் பிளாக் டிராகன் நிறைய தர வந்து பிறகு அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பிறகு நம்ம டைவ் ஷிபா வந்து பிறகு வந்து ரொம்ப ஒமன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர் கூட சொன்னேன். ஏன்னு கேட்டால் வந்து அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஜென்ல இந்த ரெண்டு லீடர்ஸை போட்டு புரட்டி எடுத்திருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பிறகு வந்து நம்ம டைவ் ஷிபா வந்து பிறகு வந்து
ஒரு மிகப்பெரிய ஆள் அண்ட் ஆல்சோ பெரிய ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபைட்டர்ஸ். ஸோ அவர் எப்படினா நம்ம டக்கிமீச்சி வந்து பையன் தோக்கடிப்பாருன்னு கேட்டிங்கன்னா, டக்கிமீச்சிட்ட வந்து பிறைய வந்து இது வரைக்குமே நான் பார்த்தது வரைக்குமே ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் சரி இப்போ செகண்ட் சீசன்லையுமே சரி, ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பிறைய வந்து சும்மாவே அழுதுவார். அதே மாதிரி வந்து பிறைய வந்து அவருக்கு அந்தளவுக்கு வந்து பிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பட் நம்ம டைஜிஷி பாட்டை வந்து பிறைய இப்போதைக்கு பல அடிகள் வாங்கியிருக்காரு, பல மிதிகள் வாங்கினார். பட் இருந்தாலுமே இந்த பிள்ளைய நீ அந்த ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட், ஐ மீன் நம்ம சீசன் ஒன் அண்ட் சீசன் டூ பார்க்கும்போது. இப்போ வந்து பையன் தைரியமாக வந்து பையன் நம்ம டைஜிஷிபா, ஐ மீன் வந்து பையன் நம்ம டைஜிஷிபா வந்து பையன் வந்து ஏழு அடி பேர் அந்த ஆல்சோ வந்து பையன் வெல் பில்டுன்னு கூட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டக்கிமிச்சி ஆகட்டேன்னு பார்க்கும்போது குட்டி சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார். பட் இருந்தாலுமே நம்ம டைஜிஷிபா எதிர்த்து நான் அவனை தோக்கடிச்சு நான் வந்து பையன் பிளாக் டிராகன் எடுக்கிற ஐ மீன் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி வந்து சொல்கிறதுக்கே ஒரு தனி தில் வேணும் நம்ம டக்கிமிச்சிக்கு. ஆனால் நம்ம டக்கிமிச்சி அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு கூட சொன்னேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பையன் வந்து இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து மங்கால வந்து ரொம்ப அழகாக இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த பேனல் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பிறையா அவர் அந்த விஷயத்த சொல்லும் போது நம்ம ஹீனாட்டா வந்து பிறையா வந்து நீ எனக்கு சப்போர்ட் கொடுனு சொல்லி வந்து பிறையா வந்து அந்த நெக்லஸ் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த சீனுமே ஒரு டச்சிங் சீன் தான். எனக்கு நம்ம ஹீனாட்டா நம்ம டக்கிமிச்சி இப்போ பிரேக்கப்பில் இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் வந்து பிறையா அவங்க ரெண்டு பேரும் ஐ மீன் வந்து பிறையா ரீ பிரேக்கப் ஐ மீன் பிறையா வந்து ரீஜாயின் பண்ணக்கூட வாய்ப்புகள் நிறைய நடக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பிறையா வந்து நம்ம டோக்கியோ ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிறையா வந்து இப்போதைக்கு தான் நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து பிறையா நமக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு ஓப்பனிங் மட்டும்தான். ஸோ செகண்ட் சீசன்லாம் வந்து பிறையா நமக்கு வந்து நிறைய மண்டையை பிச்சுக்கிற விஷயங்கள் வந்து பிறையா வந்து வரும் கைஸ். ஸோ அப்படி தான் நம்ம டோக்கியோ ரிவர்ஸ் வந்து பிறையா இதுவரைக்குமே போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம டோக்கியோ ரிவர்ஸ் இனிமேல் பார்க்காம இருக்கீங்கன்னா சீசன் டூ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பிறையா வந்து சீசன் டூ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, ஐ மீன் வந்து பிறையா வந்து ஃபுல் எபிசோட்ஸுமே வரும்ட்டு. பட் இருந்தாலுமே பிறையா வந்து எபிசோட் வந்து பிறையா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க வந்து பிறையா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் வந்து சிம்பிளாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டோக்கியோ ரிவர்ஸ் எபிசோட் எயிட் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்து பார்த்திங்கனா எப்போதுமே வந்து பிறையா ரிலீஸ் ஆகிற அதே டைம்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நிறைய பேர் வந்து பிறைய இந்த மாதிரி இந்த டவுட் கேட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுனாலே வந்து பிறையா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பிறையா வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக வந்து பிறையா நம்ம 11:30 வந்து பிறையா கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி அந்த பிறையா சில டைம் வந்து பிறையா போன எபிசோட்லாம் வந்து பிறையா ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்துச்சு. பட் நீங்கள் 11:30 கரெக்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து பிறையா வந்து லாகவுட் லாகின் பண்ணி வந்து பிறையா உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிறையா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிறையா நம்ம இந்தியாவில் தான் பிறையா நம்ம கொஞ்சம் ஐ மீன் வந்து பிறையா 2-3 hours முன்னாடியே நம்ம பார்க்குறோம். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பிறையா நமக்கு வந்து நம்ம 26 Sunday தான் வந்து பிறையா ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து பிறையா சாட்டர்டேஸே பார்த்துட்ருக்கோம். பட் ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு கிட்டே, நானுமே பிரேக் டவுன் போடுறதுக்கு வந்து பிறையா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் நைட் பார்த்து தான் வந்து பிறையா பகலில் பிரேக் டவுன் போட்டுட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து பிறையா பிரேக் டவுன்ஸ்லேயே நிறைய விஷயம் கேட்டுட்ருக்கீங்க, சில விஷயங்கள்லாம் புரியல ப்ரோ அண்ட் ஆல்சோ டைம் லீப்பிங் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தனி வீடியோஸுமே வந்துட்டு இருக்கு கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பிறையா நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிறையா வந்து நம்ம சேனல் வந்து பிறையா வந்து நிறைய பேருக்கு வந்து பிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ போன லெவலில் இந்த மாதிரி நம்ம சேனல் இப்போதைக்கு வந்து பிறையா கொஞ்சம் வியூஸ் டவுனாக தான் போயிட்டுருக்கு. பட் ஐ டோன்ட் கேர் பிகாஸ் பிறையா வந்து நிறைய பேருக்கு வந்து பிறையா நம்ம சேனல் இன்னுமே நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். 10 பேர் பார்த்தா கூட போதும். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து பிறையா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிறையா வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பிறையா பார்ப்பாங்க. அண்ட் நம்ம குட் குவாலிட்டி கண்டென்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து பிறையா வந்து உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பிறையா நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பிறையா வந்து ஷேர் பண்ணி நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான பிறையா வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பிறையா உங்கள் ஃபீல்டில் வந்து சேருங்க கைஸ். அண்ட் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.